சொல்கிற பிரச்சனை ரேஷனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, மினி டேபிள் ஃபேன் ஏர் கூலர் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்த்துருவாங்க. அதுக்கு முதல்ல ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டிலை, ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் அதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கட்டுக்கம்பி இந்த எடுத்துங்க. அப்படி என்கிட்ட கட்டுக்கம்பி இல்லாதனால ஒயரோட ஸ்ட்ராங்கான ஒயரோட கம்பியை ஒண்டி எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொரடு ஒரு நைஃபு, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செஞ்சு பார்த்துடலாம். நான் டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்டிங் ஃபேன் தான், நீங்கள் ஸ்டாண்டிங் ஃபேனில் கூட செய்யலாம். ஸ்டாண்டிங் ஃபேன்லேயும் கரெக்டாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து டேபிள் ஃபேனில் செய்கிறேன். டேபிள் ஃபேனில் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நான் டேபிள் ஃபேன் அங்கே உள்ளே வைக்கிறது வந்து சேஃப், கொஞ்சம் காற்று ஃப்ரீயாக இல்லை, அதனால் இங்கே வந்து வெளியே வச்சுட்டேங்க வீட்டில் ஒரு டேபிளில் போட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபேன் வந்து டேபிள் ஃபேன் எடுத்து இதனால் வச்சுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கம்பி ஒயரும் எடுத்துக்கோங்க. கம்பி ஒயர்னா கட்டு கம்பி எடுத்துக்கலான்ட்டு உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பியை வாட்டர் பாட்டில் மூடி போட்டு தான் இருக்கும், அப்போ தான் கீழே தண்ணி உங்களுக்கு ஒழுவாமல் இருக்கும். அந்த கம்பியை நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுக்குங்க இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு கைண்டு கீழே கூட ஒழுவாமல் இருக்கும் ஸ்ட்ராங்காக. ஓகே, அடுத்து ஃபேனோட ஒரு பக்கம் விட்டுக்குங்க. இந்த இடத்துல விட்டு அப்படியே கீழே ஒரு ரெண்டு இது விட்டு கீழே கழுங்க. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இது இப்படியே போட்டு கட்ட வேண்டியதான். இதில் கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே கட்டி முடிச்சிச்சு. அதேமாதிரி மேலேயும் ஒரு கட்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு கட்டு போட்டிருக்கேன் கம்பியெல்லாம். இது வந்து மூடி விட்டுக்கலாம், அதுக்கு தான் நம்ம சொன்ன அர்த்தம்னு. அதுமாதிரி இந்த சைட்லேயும் ஒரு கட்டு போட்டுக்கலாம், அதையும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பக்கமும் கட்டியாச்சு. இதேமாதிரி இப்போ அடுத்து ஃபேன் ஃப்ளக் எடுத்து நம்ம மாட்டிட்டு இதில் ரெண்டு கிலோ ஐஸ் கட்டி போட்டுட்டு கீழே வந்து உங்களுக்கு தண்ணி ஓடுது. நீங்கள் ஓஸ் வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓஸ் இங்கே விட்டு சிறஞ்சால இழுத்து விட்டுருந்தேன். கீழே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போய்டு ரெண்டு கிலோ வச்சுட்டேன்னா. இப்போ ரெண்டு இது நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்சுருக்கேன், அது கட்டி ஆனோன்னா நம்ம எடுத்து இதில் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் வெளிச்சம் சரியாக இல்லை சட்டி. இப்போ ஃபேன் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. ஐஸ் கட்டி எங்கள் டம்ளர்லேயும் இருக்குது, அந்த இதுலையும் இருக்குது, உங்களுக்கே தெரியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து அதில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபேன் சின்ன பொருள் ஒயர் வந்து அப்படியே வச்சுருந்து உங்களுக்கே தெரியும். நான் அது உள்ளே வந்து ஐஸ் கட்டி போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்கள் ஃபேனை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போடுது, நல்லா செம்ம கூலிங்காக இருக்குது. வெயில் நாள் இருக்குது, அதனால ரொம்ப கூலிங்காக இருக்குது. சூப்பராக இதெல்லாம் இருக்கும், செம்ம கூலிங்காக இருக்குது. இந்த வீட்டில் குடிக்கிறோம் குடிக்கலாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க. உங்களுக்கு வெயில் நாளில் ரொம்ப சொல்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய். லெட்ஸ் பாய்.